சின்ன கண்ணன் அழைக்கிறா சின்ன கண்ணன் அழைக்கிறா தாதை பூங்கோதையை தாதை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறா சின்ன கண்ணன் அழைக்கிறா ரீதி கவுள ஒரு அற்புதமான ராகம். இந்த ராகத்தில் இது போன்ற எத்தனையோ அற்புதமான பாடல்களை தந்த அந்த இசை மன்னர்களுக்கும் இசை மேதைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெல்கம் டு மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு சீஃப் கெஸ்டாக வரப்போகிற கெஸ்ட்டை பற்றி நினைச்சாலே உடம்பு புல்லரிக்குது. கிட்டத்தட்ட 5 தலைமுறையாக இவர்களுடைய குரலுக்கு மயங்காதவங்க இருக்கவே முடியாது. எல்லோருக்கும் பிடித்தமான அற்புதமான இந்திய நாட்டிலேயே நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய பாடகி, லெட்ஸ் வெல்கம் பத்ம விபூஷன் டாக்டர் பி சுசீலா அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ. வணக்கம். எங்கள் அம்மா தாயே அன்னை ஜெயா டிவி ரசிகர்களுக்கு திரு மனோ அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, எல்லோரும் சாதாரணமாக இசை தேடி போவார்கள் எல்லோரும். ஆனால் சுசீல் அம்மா கிட்ட இசை எந்த வயசில் தேடி வந்தது, இதுதான் கேள்வி. ரொம்ப நல்லா இருக்கு கேள்வி. ஆனால் இசையோடு தான் நான் பிறந்தேன். அதுதான் சைல்ட் ப்ராடஜி. சின்ன வயசில் இல்லை, இசையோடு நான் பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கிளாசிக்கல்னா இஷ்டம். சரிம்மா. அவங்க வீணை வாசிப்பாங்க அப்பா. அப்பா அதனால் அவங்க எனக்கே சொல்லி கொடுத்தாங்க வீணை. எனக்கு தலைக்கு ஏறலை. ஏன்னா அவர் வீணை இங்கே வச்சு அந்த தேன் இந்த வாய்ஸ் வாசிக்கிறப்போ எனக்கு இந்த விரல் ரொம்ப பெயின் வந்துருச்சு. ஓஹோ, அது அது சின்ன வயசு, சின்ன குழந்தை தானே பாவம். இப்போ என்ன பெரிய குழந்தை, சின்ன வயசுல எல்லாருக்குமே அந்த வீணை ரொம்ப கஷ்டமாயி போச்சு எனக்கு. சரி விட்டுட்டு பாட்டுல இறங்கினேன். பாட்டுனா அப்பா மாஸ்டர் வச்சாரு. எங்க எங்களோட அக்கா எல்லாருக்குமே முதல்ல சொல்லி கொடுத்தாங்க பாட்டு. அவங்க பக்கத்துல கேட்டு நான் கேட்டுட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான் கேள்வி ஞானம். என்ன தெரியுமா, அவங்க எங்க அக்காவுக்கு சொல்லி கொடுத்த நீதயராதா, அது சினிமாவுக்கு ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜன் நாகேந்திரா அவர்கள் இசையில் நான் பாடினேன். அது ஈஸியாக இருந்தது எனக்கு. நீதயராதி அற்புதமான பாட்டுமா. பாடுறீங்களா? இல்லைம்மா. பாடுங்களேன். நீதயராதா ராமநீதய ராதா நீதயராத ராமா. அந்த சஜ்ஜிமா பிடிச்சாலே போகிறோம்மா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அதாவது இந்த திரை உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த சின்ன வயசில், அதான் சின்ன வயசு தான் பேசிட்டு இருக்கோமே. ஆமாம், அந்த 7 வயசில் நீங்கள் பாட தொடங்கினீங்களே. ஆமாம். அந்த டைமில் இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாடல்கள் மற்ற பாடகைகள் யாராவது நீங்கள் அதிகமாக? சினிமா சினிமாஸ் எல்லாம் பார்க்கறது உண்டு. 7 வயசுனா என்ன, விளையாட்டு வயசு தானே. ஆமாம்மா. பழைய அது 10 வயசு வரும், அது வரைக்கும் சும்மா விளையாட்டு தான். அதுக்கப்புறம் தான் இந்த பானுமதி அம்மா, அது விஸ்வலட்சுமி அவர்கள், அப்புறம் பால சரஸ்வதி ராவ் அவங்களெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டு ரசித்ததுண்டு. நிராலா, நிராலா கேள்விப்பட்டீங்களா? ஹிந்தி சாங். ஆமாம்மா, ஆமாம்மா. நீ பிறக்கலப்பா? இல்லைம்மா. உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னதே தெரியும். நிராலா. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கிளாசிக்கல் கற்றுக் கொடுக்கணும் ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தவர். நான் செல்ல பொண்ணு நானும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு. கண்டிப்பாக. ஆனால் நான் தான் நல்ல வீட்டில் சோம்பேறி. ஓகே,
ஏன்னா செல்லம் சிரிச்சு சொல்ல வீட்டில் எல்லாருக்கும் சோம்பேறி எதா எதா சொன்னால் செய்ய மாட்டேன் செல்லம் பிள்ளை செய்ய மாட்டாங்க பாட்டில் என்ன நம்பர் ஒன் அது போருமே பாட்டில் நம்பர் ஒன் அதனால தான் அப்பா அதுக்கு ஒன்றும் வேலை சொல்லாதப்பா அது இருக்கட்டும் அம்மா என்ன அம்மா அது எங்கே சுஷீலா சூரிய நமஸ்காரம் பண்ணுது அது மாதிரி நல்ல தமாஷா வாழ்க்கை தொடங்கிட்டேன் கண்டிப்பா அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு அப்பா டிராமா எல்லாம் பார்ப்பாரு ஊர் விஜயநகரத்தில் நிறைய டிராமாஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் என்ன கூட்டிட்டு போவார் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆமா அதுக்கப்புறம் யாராவது ஊர்லக்கு ஊருக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா ஃபீல்டில் இருந்து அவங்களுக்கு கூப்பிடுவார் வீட்டுக்கு கூப்பிட்டு என் பொண்ணு பாட்டு கேளுங்க என் பொண்ணு பாட்டு கேளுங்க சொல்லி வந்தவங்களுக்கு எல்லாம் என் பாட்டு பாடி சொல்லணும் பாட்டு பாட்டு பாடணும் அவங்க கிட்ட உட்காந்து பாடிட்டு நான் துர்ரன் வீட்டுக்குள்ளே போயிடுவேன் ஆமாம் ஆமாம் அப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க அதே மாதிரி மாதவ பேத்தி சத்யம் அவங்க தமிழில் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது அதாவது கல்யாண சமையல் சாதம் தெலுங்கில் பாடி தெலுங்கில் பாடுறாங்க அதுக்கப்புறம் ரேடியோ அன்னையா அக்கையா பாப்பா மலர் தமிழில் பாப்பா மலர்னு சொல்லுவாங்க அவர் வந்திருந்தார் வீட்டுக்கு அவருக்கு என் பாட்டு கேட்க பாட சொன்னார் அப்பா அவங்கெல்லாம் கேட்டு என்ன சொன்னாங்க நல்ல வாய்ஸ் சினிமாவில் பாடுவீங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓ உறுதியாக சொல்லுவே அப்போ அப்பாவுக்கு சினிமானா பிடிக்காது எல்லாம் எல்லா வீட்டிலையும் இருக்கிறது இதுதானே கிளாசிக்கல் மட்டும்தான் கிளாசிக்கல்னா எம்எஸ்எம்மா படிக்க பட்டம்மாள் அந்த மாதிரி நல்ல கிளாசிக்கல் சொல்லி கொடுக்கணும் நல்ல பேர் புகழும் வாங்கணும் அப்பாவுக்கு ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் எப்படியோ அப்பாக்காக நான் அங்கே மகாராஜா கால் மியூசிக் காலேஜில் சேர்ந்து அங்கே டிப்ளமோ படித்தேன் கிளாசிக்கல் பக்கா கிளாசிக்கல் டிப்ளமோ முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து கிளாசிக்கல் கச்சேரி கூட பண்ணேன் ஓ கிளாசிக்கல் கச்சேரி கூட பண்ணியிருக்கிறேன் வெரி குட் வெரி குட் எனக்கு 16 வயசுக்கு நான் கிளாசிக்கல் பண்ணிட்டேன் அது ரேடியோவில் கூட செலக்ட் ஆயிட்டேன் ஆல் இண்டியா ரேடியோ ஏ கிரேடு ஏ கிரேடு இல்லை ஏதோ கிரேடு ஒரு கிரேடு கிளாசிக்கல் ஏ கிரேடு சாரி அம்மா அதாவது எப்போ ஆரம்பிச்சிங்க எது உங்களுக்கு பிரேக் தந்த பாடல் அப்படின்னு நான் கேட்க முடியாது எத்தனையோ இசையமைப்பாளர்களோடு இணைந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் இப்படி ஒரு 11 லாங்குவேஜில் பாடிருக்கீங்க ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரோடு நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம் அந்த அற்புதமான சம்பவங்கள் அந்த அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் ஒரு நாள் வந்து பாப்பா மலர் ரேடியோக்கு எங்கள் முதல்ல எங்கள் அப்பா நிறைய பாப்புலர் பண்ணிட்டார் இல்லை என் வாய்ஸ் என் பொண்ணு பாடும் என் பொண்ணு பாடும் அப்படியே பறந்து பறந்து காற்றுல சென்னை வரைக்கும் வந்துச்சு அந்த ஆசை அது கண்டிப்பாக அதை அதனால் அதை வந்து நான் பாப்பா மலருக்கு போய் அதில் வந்து வெறும் லைட் சாங்ஸ் தான் பாடணும் அது எனக்கு தெரியாது எனக்கு சினிமா சாங்ஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது அதில் வந்து ஒரு சினிமா சாங் பாடினேன் ஏதோ தெலுங்கு அப்போ தமிழ் தெரியாது இல்லை தெலுங்கு ஏதோ காது சும்மா கல்ல காது சும்மா காது சும்மா கீழ்குறோம் அந்த படத்தில் பாட்டு பண்ணேன் இது அப்படியே பரவி போய் பிரகாஷ் ஸ்டுடியோ வரைக்கும் போச்சு அந்த ரேடியோவில் பாடினது இல்லை நான் சொல்கிறேன் பேச்சு ஒரு பொண்ணு புதுசாக ஒரு ஒன்று நல்லா பாடுறது டெஃபினட்டாக சொல்லி அது அந்த அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு எல்லாம் கனெக்ஷன் இது தெரியும் இல்லை இப்போது பெண்டியால நாகேஸ்வரம் அங்கே பிரகாஷ் ஸ்டுடியோஸில் இவர் பாலானந்தம் அன்னையா அவங்கள ரெண்டு பேருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம் டெஃபினட்டாக அது அதனால் பிரகாஷ் ராவ் அவரை வந்து யாராவது பெரிய யாராவது புது சிங்கர்ஸ் இருந்தால் அனுப்புங்க ஆடிஷனுக்கு ஆமாம் குழந்தைங்க படம் எடுக்கிறோம் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி அப்புறம் என்னை கூட அனுப்பிச்சாங்க ஒரு 5 பேர் அனுப்பிச்சாங்க 5 பேரும் நாங்கள் அங்கே பிரகாஷ் ஸ்டுடியோக்கு போனோம் நாகேஸ்வர சார் வந்தார் 4 பேர் பாடிட்டாங்க 5வது என்னோடது இப்போது சரி எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு நௌஷாத் சாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மியூசிக்கு ஆஹா சொல்ல அவர் மியூசிக்கில் மொஹே பூல் கயே சாவரியா மொஹே பூல் கயே சாவரியா பூல் கயே
मोहे भूल गए सांवरिया, भूल गए सांवरिया। अदा मुड़ पाट पाड़नीங்க फुल सॉन्ग। अदा अदा फुल पाट पाड़ने पेटियाल नागेश्वर अवर्गल அழுதுட்டே இருக்கிறார், அழுதுட்டே இருக்கார், கண்ணில் அப்படி தண்ணி வருது. அவருக்கு பிடித்தமான இசை அமைப்பாளர் நௌஷாத் சாப். அந்த பாட்டு நான் பாடிட்டேன். அந்த ஒரு சந்தோஷத்தில், அதான் அந்த சந்தோஷத்தில் உடனே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டார். ஃபென்டாஸ்டிக். உடனே பண்ணா உடனே நான் சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. உடனே நாலஞ்சு நாளில் எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் ஃபோன் இல்லை, ஆள் வந்தாங்க. கஜேந்திர மோட்சான்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த ஸ்லோகம் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு உடனே பாட சொல்லலை, ஒரு ஒன் வீக் ரிஹர்சல்ஸ் ரிஹர்சல் பண்ணி என்ன எப்படி பாடுவாங்க இந்த அம்மா, மொகை புல்கை பாடிட்டா இது எப்படி பாடும் கண்டிப்பாக. அந்த அவங்க ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அது ஒன் வீக் கழித்து அந்த ரெக்கார்டிங் நடந்தது. அது ஆ கடிச்சு முடிச்சு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா இது மித்மர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு சொன்னேன், இவன் சினிமாக்குள்ளே போகிறாளே என்ன செய்கிறது. நமக்கு கடவுள் அப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாம்மா. மறுபடியும் பெண்டியால நாகேஸ்வரர் அவர் கூப்பிட்டார். கூப்பிட்டு ஏஎம் ராஜாவோட ஒரு டுவேட்டு. அது எப்படி அவங்க சவுண்ட் தியேட்டர் கட்டுறாங்க, ஹால் வேன் இல்லை, சவுண்ட் தியேட்டர் ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டுறாங்க. அதுக்கு ஓப்பனிங், ஓஹோ, அதுக்கு என்ன வச்சு தெலுங்கு தமிழ் எந்துக்கும் பிளிச்சா விந்துக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து தமிழ் ஏஎம் ராஜா சாரோட. நிறைய ஏஎம் ராஜா சாரோட பாடினேன், அதனால ஒரு அவர் மேலே ஒரு சகோதர பாசம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எந்துக்கும் பிளிச்சா விந்துக்கு, எந்துக்கு பிளிச்சா விந்துக்கு, அந்த தமிழ் ஏதுக்கு அழைத்தாய், ஏதுக்கு ஏதுக்கு அழைத்தாய், ஏதுக்கு ஊதல் ஊதி ஜாடை காட்டி ஊமை போல வாயை மூட்டி, ஊதல் ஊதி ஜாடை காட்டி ஊமை போல வாயை மூட்டி, ஏதும் அறியாதவன் போல் சானானேன், ஏதுக்கு அழைத்த ஏதுக்கு. எதுக்கப்பா அழைத்த, எதுக்கு அழைத்த? நானா? ஆமா, எங்க அம்மாவை கோடான கோடி மக்கள் பார்க்கணும்ன்ற ஆசை. இந்த இந்த மனதோடு மனோல நான் பாடணும் கண்டிப்பா. அதுக்கு தான் அழைத்தாரு. அவர் ஊரு கூட எங்க பக்கத்துல, பக்கத்து ஊர் விஜயநகரம் பக்கத்துலதான் சாலூர். இல்ல மொத்தத்துல பார்த்தா அங்க இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பாடுறதுக்கு, ஃபிலிம் ஃபீல்டுக்கு. கட்டசாலா அதில் படித்தவர், படித்தவர் நானும் அங்கே பிறந்தவ. சாலூர் ராஜேஸ்வரர் அவர் அங்கே பிறந்தவர். சரஸ்வதி ஒரு நிமிஷம் எங்கேயாவது உட்கார்ந்து வந்திருப்பாங்க கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாம் சரஸ்வதி புத்திரர்கள் தான், நம்ம எல்லாம் சரஸ்வதி குழந்தைகள் கண்டிப்பாம். இசை கண்டிப்பாக கே சார் கண்டிப்பாக. அவர் மியூசிக்கில் ஒரு பாட்டு, அது முதல்ல பாடிட்டு அப்புறம் அவரை பற்றி சொல்கிறேன் கண்டிப்பாக. பெண்டியால் நாகேஸ்வரராவ் சார், மிஸ்ஸியம்மா, மிஸ்ஸியம்மா படம் படத்தில் தெலுங்கில் தமிழில் ரெண்டு டபுள் வெர்ஷன். பாலனுரா மதனா தெலுங்கில், அரியா பருவமடா மலர் அம்பையை வீசாதடா மதனாரியா பருவமடா மலர் அம்பையை வீசாதடா மதனாரியா பருவமடா. மாலையில் தின்
சுழலில் மறுவிடும் மலர் போல் மாலையில் தென்றலில் மறுவிடும் மலர் போல் மனமே மகிழ்ந்தடடா புதுநில் வாழ்வில் புது நிலை காணுதடா மதனாரியா பருவமடா மலர் அம்பையை வீசாதடா மதனாரியா பருவமடா புதுமான பாட்டு தேங்க் யூ ஃபண்டாஸ்டிக் நம்பர் என்ன ஒரு கம்போசிஷன் என்ன ஒரு வேல்யூஸ் அந்த கம்போசிஷனில் அதுக்கப்புறம் என் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு ராஜேஸ்வர் அவர்கள் அவர் ரொம்ப எல்லாம் பாட்டிலேயே ஹிந்துஸ்தானி கலந்து வருது ஒவ்வொரு பாட்டில் இல்லையா ஆமாம் ஆமாம் ஏன்னா இது கரகர பிரியராகும் இது கரெக்டாக கொடுத்துட்டாரு இதே பாட்டு தெலுங்குலேயும் இருக்குமா பிருந்தாவனமதி அந்தரிதி கோவிந்துடு அந்தரி வாடேலே அற்புதமான பாட்டு அப்படி ஆமாம் ராஜேஸ்வர் அவர்கள் டிவோஷனல் சாங்ஸ் நிறைய பாடியிருக்கேன் ஆமாம்மா ஃபிலிம் சாங்ஸே எக்கச்சக்கமாக ஃபிலிம் சாங்ஸு நிறைய சொல்லவே தேவையில்லை அதுதான் நான் அது சொல்ல தேவையில்லை அவ்வளோ பாடியிருக்கேன் ரொம்ப அவர் என்ன என்னன்னா அவர் வீட்லேயே ரிஹர்சல்ஸ் நடக்கும் ஆமாம் வீட்டுக்கு தான் போகணும் அவர் வீட்டில் ஹார்மோனி வச்சுட்டு தபலா கொடுப்பாரு அப்புறம் ஃப்ளூட்டு கீத்தார் அவங்க பையனை கீத்தார் வாசிக்கிறாரு ஆமாம் கீத்தார் அப்படி தான் அவர் பாட முடியும் ஷியாம சுந்தருணி முரளி ஷியாம சுந்தருணி முரளி ஷியாம சுந்தருணி முரளி அடுத்தது வந்து அத்தேப்பள்ளி ராமாராவ் கார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அத்தேப்பள்ளி ராமாராவ் அவர்கள் நாராயணன் கம்பெனியில் குருமூர்த்தி அவர் கூட இருப்பார் அவர் ரொம்ப அவர் எது சொன்னாலும் அந்த கம்பெனியில் அவரும் மியூசிக் டைரக்டர் குருமூர்த்தி அந்த கம்பெனியில் தான் அவர் இருப்பார் அதான் அத்தேப்பள்ளி குருமூர்த்தி பர்மனன்ட் மியூசிக் டைரக்டர் ஆமாம் பர்மனன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை அவர் கம்பெனியில் இருப்பார் அவர் பார்ட்னர் எனக்கு தெரியாது அந்த படத்துக்கு வந்து அஞ்சலி அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடினேன் அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளராஜா அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளராஜா வாழ்வில் ஒளி வீசவே வந்தவனே கண்மலராய் அதுக்கப்புறம் வந்து நாராயணன் கம்பெனியில் பாம்பேக்கு போனோம் பாம்பேயில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நானும் பானுமதி அம்மா பாடுறது அவங்க பாடுறதுக்கு நான் இன்னொரு பாட்டு பாடுறதுக்கு பாம்பே போயிடும் பாம்பேலேருந்து வந்ததுக்கப்புறம் பானுமதி அம்மா அதில் ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த நாராயணன் கம்பெனியில் அந்த அந்த கேரக்டர் அது வந்து அந்த மியூசிக் வந்து ஹேமந்த் குமார் பாம்பேயில் எடுத்தாங்க பானுமதி அம்மா பண்ணாங்க அதான் உன்னை கண் தேடுதே அது ஒன்று எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ
நாகின் வந்த புதுசு அது. ஓ, நாகினி வந்த புதுசு தெரியுமா? ஆமா. அப்ப நான் கூட நாகின் பார்த்தேன் படத்தை தியேட்டர்ல. தியேட்டர்ல பாம்பேல, பாம்பே போயிருந்தோம். இப்போ சார் நாகின் போயின்னு இருக்கு. நான் வந்து நானும் என் கணவர் போனோம். அது எங்கே பாம்பு வந்துடுமோன்னு கால் மேலே வச்சு, கால் நாற்கால் மேலே வச்சுட்டு அது பார்த்தேன் படம். அதுதான் ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஏன்னா சகஜம் தானே அவன் ரொம்ப கண்டிப்பாக பாம்பு எங்கேயிருந்து வந்துடும். அந்த மாதிரி மியூசிக்கு ஹேமந்த்குமார் அவருக்கு கொடுத்துருக்காரு. நிஜமா அவர் மியூசிக்கு நான் பாடணும்னு எழுதியிருக்கு கடவுள். கண்டிப்பாக அந்த மாதிரி நிஜமா பானுமதி அம்மா பாடம் பண்ணி போகணும். அவங்க வேற படம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த பாட்டு யார் பாடுறாங்க? ஆல்ரெடி நான் அன்பில் மலர்ந்த ரோஜா பாடிட்டேன். சரி சுஷிலா கூப்பிடுன்னு சொல்லி நாராயணன் கம்பெனியில் கூப்பிட்டு இந்த பாட்டு. உன்னை கண் தேடுதே எழில் காணவே உள்ளம் நாடுதே. ரொம்ப அப்படி ஒரு எனக்கு அங்கே டைம் என்ன மாறி போச்சு. அங்கேருந்து தன் உள்ளம் துள்ளி விளையாடுவ வெரைட்டி தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் விந்தைத்தானோ. எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் விந்தைத்தானோ. அற்புதமான பாடல், அற்புதமான பாடல். ஆமாம், அடுத்த இசையமைப்பாளர் அப்படின்னு கூறினால் நீங்கள் யார் பற்றி சொல்லுவீங்க? ஜி ராமநாதையர் அவர்கள். ஆஹா, அவர் பெரிய வித்வான். நான் பாடணும்னு விரும்புகிறாரு. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டு ராஜகோபால். இது 57. ரொம்ப கேட்டார் அம்மா ஒரு தரம் வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸு கொஞ்சம் ராமநாதையருக்கு அவருக்கு இல்லைங்க. அப்போவே 57ன்னா அப்போவே நிறைய பாட்டு நான் பாடிட்டுருக்குறேன். ஏன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இன்னும் வேறு வேறு எக்ஸ்ட்ரா பாஷை எல்லாம் பாடிட்டுருக்குறேன். இவர்கிட்ட போக முடியல, அது டைம் அவ்வளோதான். அவர்கிட்ட எப்போ போனோம்னு கடவுள் எழுதியிருக்காரோ அந்த டைமில் எனக்கு அந்த டைம் வந்தாச்சு. அப்புறம் எப்படியோ ராஜகோபாலை அடம் பிடிச்சி ஒத்த காலில் நின்று அப்புறம் ராமநாதையர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ராமநாதையர் சார் வந்து பார்த்த உடனே, என் பொண்ணு இப்போ தான் டைம் கிடச்சதா, இங்க வரத்துக்கு இப்போ தான் டைம் கிடச்சதா உனக்கு சொன்னார். அது என்ன சொல்கிறது அவர் அப்படி கேட்டா. எனக்கு தமிழ் அப்போ சுத்த கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரி பரவாயில்ல, நான் ஒரு பாட்டு கொடுக்குறேன், அது நீ தான் பாடணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். தோடி ராகத்தில் என்னை போல் பெண் நல்லவோ. அது ரொம்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொல்கிறப்போ ஒரு மாதிரி அந்த விரல் ஹார்மோனியம் மேலே நமக்கு கூட கிடைக்காது அந்த சவுண்ட், அந்த போகிற வேகம் இருக்கே, அந்த வேகம் படக்கடக்கடக்கடக்கடன்னு போயிடும். சங்கீதம் கூட அதே மாதிரி வரும். அவ்வளோ அவரை பற்றி சொல்கிறதுனா எத்தனை நாளாவது சொல்லலாம், எத்தனை நாள் கணக்காக சொல்லலாம். அது மாதிரி ஒரு நானும் ஜானகி பண்ண ஒரு பாட்டு ஃபிமேல் டுவேட் பண்ணியிருக்கார். தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தில் அன்னமே சொர்ணமே மின்னாமல் மின்னும் கண்ணாடி கண்ணம் உன்னாசை கதையாவும் சொல்லும் கண்ணையா சின்னையா கண்ணோடு கண்ணும் நெஞ்சோடு நெஞ்சும் ஒன்றாகி உறவாடும் ஐயா அன்னமே சொர்ணமே மின்னாமல் மின்னும்
கண்ணும் உன் ஆசை கதையாகும் சொல்லும் அண்ணமே. அவருடைய அற்புதமான காலகட்டம், அந்த லெஜெண்டோட ஒர்க் பண்ணி அந்த அனுபவங்கள் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அடுத்தது, முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே உள்ள உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே உள்ள உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே. இன்னைக்கும் புது ஃப்ளேவராக இருக்கும் அந்த பாட்டு கேட்டாலே. இப்போ கம்போஸ் பண்ணி கொடுத்தாரா அப்படின்ற அளவுக்கு பழசாகாதுங்க, பழசாகவே ஆகும். இப்போ கூட புதுசாக இருக்கு. ஆமாம்மா, எவர்கிரீன். யார் அது நினைக்கிறாங்களோ அதுக்கு அது புதுசாக தெரியும். கண்டிப்பாக நினைக்காதவங்களுக்கு பழசாக தெரியும். அவ்வளோதான், உண்மை. நூற்றுக்கு நூறு உண்மை. ஆமாம், இல்லை ஒரு பாட்டு இருக்கு, தன்னந்தெல்லாம் பாடுறேன், முடிஞ்சால் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாம்மா. தன்னை மறந்தாடும் காதல் தானே தாளல்ல தா, ஒரே பார்ல சங்கதி, ஒன்பது ஸ்வரம் தரற தா. ஆஹா, அப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு அவர். உத்தம புத்திரன்ல இசையமைப்பாளர் அப்படின்னு கூறினால் எஸ்எம்எஸ் எஸ்எம் சுப்பைய நாயுடைய அவர்கள் என்ன ஒரு மேதைகளோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கம்மா. அவருடைய இசையில் எத்தனையோ பாட்டு, அதில் குறிப்பாக ஒரு பாடல். அவர் ரொம்ப ஆமாம் மென்மையான குணம். ம், அவருக்கு அவர்கிட்ட போனாலே ஒரு பாடுற மாதிரி இருக்காது, பேசிட்டே பாட்டு சொல்லுவார். ஆஹா, பரவாயில்ல, ஸ்ருதி ஜாஸ்தியாக இருக்கு, டோன்ட் வேரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது என்ன, அப்போ எல்லாம் சிங்கர்ஸு ஹெவி, பெரிய ஸ்ருதி, எந்த மியூசிக் டைரக்டர் என்னை ஸ்ருதிக்கு கேட்க மாட்டாங்க, அது என் பழக்கம். என் ஸ்ருதி என்னமோ அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த எப்போ கூட கச்சேரியில் போனால் ஆமாம் எந்த ஸ்ருதியில் பாடுவாங்கன்னு கேட்பாங்க. தெரியாதப்பா ஸ்ருதி, ஐயோ என்ன இத்தனை பாட்டு பாடியிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ருதியே தெரியாதா? அது 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 இஷ்டம் போல போகும் அந்த குரல். இல்லை அது சொல்கிறேன், அந்த மாதிரி கேட்குறதே இல்லை. இப்போ விஸ்வநாத சார்கிட்ட பாடினது, எல்லா எஸ்எம்எஸ் அவர்கிட்ட, எல்லாரும் ராம் ராம்நாதன் வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்ட ஸ்ருதியே கேட்கறது இல்லை அவங்க. ஆனால் இவர்கிட்ட பயப்படுறேன், என்ன ஓம் ஆம்பளை வாய்ஸ் பக்கத்தில் பாடுறதுன்னா, திரு டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் வச்சுக்கோங்களேன், அவர் பெரிய ஸ்ருதி பாடுவார், இஷ்டத்துக்கு பாடுவார் அவர். எந்த ஸ்ருதி வச்சாலும் நல்லா பாடிடுவார் ஜம்மன். இது சோலோ, அதனால நான் பொழைச்சேன். அவர் அவ்வளோ நல்ல ஒரு, எவ்வளோ குணம்னா தங்கமான குணம். ஆமாம், ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக ரிஹர்சல் பண்ணுறதும் தெரியாது, ரெக்கார்டிங் பண்ணுறதும் தெரியாது, டைம் ஜோவியலாக போயிடும். அவ்வளோ என்ன, அவர் ஹார்மோனியம் ட்ராமாஸில் எல்லாம் ஹார்மோனியம் லெக் ஹார்மோனியில் வாசிச்சார் அவர், வாசிருக்காரு, அந்த ட்ரைனிங் இருக்கு அவரில். யார் யார் எப்படி எப்படி பாடுவாங்க எல்லாம் ரேஞ்ச் தெரிஞ்சு எல்லாம் தெரியும். ஆமாம், அது ஒரு பாட்டு, ஒரு ரெண்டு லைன் பாடுறேன். கண்டிப்பா. நீயா இல்லை நான், எதுக்கு பாடுறேன் இந்த பாட்டு, அப்பா நீயா நானா பார்க்கலாமே, ஒரு ஒரு ஜம்பவான பேசுற மாதிரி, அது மாதிரி இல்லை அது. ஆமாம், நீயா இல்லை ஒரு கதையே சொன்ன மாதிரி இருக்கு. எஸ் எம் சுப்பைய நாயுடு அவர்கள் இசையிலேயே கனவின் மாயாலோகத்தில் இன்னொரு பாட்டு, அற்புதமான பாட்டு பாடிருக்கீங்க மன்னிங்க. கனவின் மாயா லோகத்திலே, ஒரு சங்கதி, அற்புதமான சங்கதி. சுப்பைய ரொம்ப கனவில் கனவன் கனவு மாதிரி பண்ணிட்டார் அந்த பாட்டு, ரொம்ப எங்கேயோ கொண்டு போயிட்டார் அந்த பாட்டு பாடி. அது நானும் சவுந்தரராஜன் அவர்கள் பாடினோம். சரிங்கம்மா, ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு 4 மணி ஆச்சு. அடுத்ததாக அடுத்தது என்ன, ஐயா டி சலபத்ராவ் அவர்கள்கிட்ட நிறைய பாட்டு, எல்லாம் அற்புதமான பாடல்கள் பாட்டிருக்கீங்க.
மனநாட்டிய மேடையில் ஒரு அற்புதமான பாட்டு. செலபத்ரா அவர்கள் நிறைய பாடல்கள். ஆமாம், ஒரு கொஞ்சம் நிறைய பாடல் இல்லை, ரெண்டு மூணு பாடல்கள் கொடுத்துருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. மனநாட்டிய மேடையில் ஆடினேன், கலை காட்டிய பாதையில் வாடுகின்றேன், உயிர் காதலிலே உடல் மேடையிலே இந்த வாழ்க்கையின் முடிவெங்கே. ஒவ்வொரு இசையமைப்பாளர் எழுத்துக்கு பாருங்க, இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு அந்த மாதிரி பாவம் கண்டிப்பா. இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாட்டு கேட்ட உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நினைப்பு வரும். அவங்க அவங்க நிலைமை பொறுத்து. ஆமா கண்டிப்பா. அப்புறம் ஏம் ராஜா நானும் வண்டு, அந்த பாட்டு ரொம்ப பாப்புலர். பாடாதவங்களும் இல்லை. மாமரில் கண்டு கலந்து ஆடம் தாரே நான் சொண்டு. ஏன்னா முதலிருந்து நான் ஏம் ராஜா சாரோட பாடுறது எனக்கு ஒரு தனி மதிப்பு அவர் மேலே. கண்டிப்பாக எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி. ஸ்டார்டிங்கே அவரோட பண்ணினேன், மலையாளத்தில் ஸ்டார்டிங் அவரோட தான். பெரியாரே 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 பர்வத நிறையோடே பனி நீரே கொண்டு கூணும் மலையாளி பெண்ணானும் நீ, ஒரு மலையாளி பெண்ணானும் நீ. இந்த மலையாள பொண்ணு சொல்றாரு அவரு. அது மாதிரி நீங்க வந்து எல்லோருக்கும் சொந்தம். தேங்க்யூ. அடுத்த இசையமைப்பாளராக சுதர்சனம் அவர்கள் கிட்ட அற்புதமான பாடல்கள் பாட்டிருக்கீங்கம்மா. அதில் வந்து கோ பக் 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 மாடப்புறா, அது ஒன்று. ஏமாற சொன்னது நானும், இந்த சுதர்சன மாஸ்டர் கிட்ட பாடினது ரொம்ப. அது எப்படி என்ன, அவர் முதல்ல ஒரு டியூன் போடுவார், ரெக்கார்ட் பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் ஏவி ஏப் செட்டியார் அவர்கள் வந்து கேட்டு நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு டியூன். இதே மாதிரி தான் பெண்ணன் ஒரு படம் எடுத்தாங்க. ஆமாம், வைஜெயந்தி மாலா ஆக்ட் பண்ணாங்க, அஞ்சலி அம்மா வைஜெயந்தி மாலா. அது தமிழ் வெர்ஷன் வந்து ராஜேஸ்வரி பகவதி எல்லாம் பாடும், தெலுங்கு வெர்ஷன் நான் தான் பாடினேன். ஆமாம், சுந்தராங்க மறுபகரே நோய் ராவேலா, அந்த மாதிரி நான் ரொம்ப நல்ல பாட்டு. இசை மேதை ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையில் அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கீங்க. அதில் வந்துட்டு கண்ணா, வாட் ஏ சாங். தெலுங்குலேயும் பாப்புலர், தமிழ்லேயும் பாப்புலர் அந்த பாட்டு. அவர் பற்றி கொஞ்சம். நல்லனி கண்ணையா தெலுங்குல. ஆமாம், கண்ணா கருமை நீர கண்ணா உன்னை காணாத கண்ணில்லை கண்ணா. அதே மாதிரி அவர்களுடைய இசையிலேயே புறாவை பறக்க விட்டீங்க, பக்கும் பக்கும் மாடப்புறா. சரஸ்வதி என்ன சச்சுன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு இந்த பாட்டு பாடினேன். ஃபென்டாஸ்டிக் நம்பர், ரொம்ப அவங்க பற்றி சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. அவ்வளோ எல்லாரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. சச்சு மேடம். ஆமாம், சச்சு. ஓ பக் 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 பக்கும் பக்கும் மாடப்புறா, பக்கம் நிற்கும் மாடப்புறா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீவா. ஓ பக் 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 பக்கும் பக்கும் மாடப்புறா, பக்கம் நிற்கும்
ஃபேண்டாஸ்டிக். அது மனசு விட்டு மனசு விட்டு மறக்க முடியாத பாடல்கள் ஒவ்வொன்று ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். இவ்வளோ சீக்கிரமாக முடியாதப்பா.